யார் யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. கலைஞர் பெண்கள் உரிமை தொகை வருகிற செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த தினம் முதல் வழங்கப்பட இருக்கிறது. இதையொட்டி ரேஷன் கடைகளில் இன்று முதல், அதாவது 20/7/2023 முதல் இதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் டோக்கன் வழங்கப்படுகிறது. அந்தந்த பகுதி ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஏரியா வாரியாக பிரித்து கொண்டு அவர்களே உங்கள் இல்லம் தேடி வந்து விண்ணப்பங்களை கொடுப்பார்கள். அப்போது அந்த விண்ணப்பத்தில் உங்கள் ரேஷன் கார்டின் ஸ்மார்ட் கார்டு எண்ணை அதில் எழுதித்தான் கொடுப்பார்கள். அதனால் விண்ணப்பத்தை பிரதி எடுத்து இன்னொருவர் பயன்படுத்த முடியாது. விண்ணப்பத்தை மிக கவனமாக பிழையின்றி பூர்த்தி செய்வது அவசியம். விண்ணப்பத்துடன் வருமான சான்றிதழோ வேறு எந்த சான்றிதழின் நகலோ இணைக்கப்பட தேவையில்லை என்று கூறப்படுகிறது. பொய்யான தகவல் கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது என்பதோடு யார் யாருக்கெல்லாம் தகுதி உள்ளது, யார் யாருக்கெல்லாம் தகுதி இல்லை என்பதை அரசு வெளியிட்டுள்ள ஆணையின்படி பார்ப்போம். ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு குடும்ப தலைவிக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படும். குடும்ப தலைவிக்கு 21 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். குடும்ப தலைவர் ஆணாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் குடும்ப தலைவியாக கருதப்பட்டு உதவித்தொகை கொடுக்கப்படும். திருமணமாகாத கைம்பெண்கள் திருநங்கைகளுக்கும் இப்பணம் குடும்ப தலைவி முறையில் உண்டு. தகுதி உள்ளவர்களுக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்குள் நஞ்சை நிலமோ 10 ஏக்கருக்குள் புஞ்சை நிலமோ இருக்க வேண்டும். வருடத்தில் EB 3600 யூனிட் மின்சாரம் மட்டுமே அல்லது அதற்குள்ளாகவே பயன்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்பன தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. யார் யாருக்கெல்லாம் தகுதியில்லை என்று பார்த்தால், வருமான வரி IT கட்டுபவர்கள், தொழில் வரி கட்டுபவர்கள், அரசு பணியாளர்கள், வங்கிகள், வாரியங்கள், கூட்டுறவு சங்கங்களில் வேலை செய்பவர்கள், பென்ஷன் பெறுபவர்கள், MP MLA, வருடத்திற்கு 50 லட்சம் GST கட்டுபவர்கள், வீட்டு சொந்த பயன்பாட்டிற்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், ஏற்கனவே முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், அமைப்பு சாரா வாரியங்களிலிருந்து பென்ஷன் பெறுபவர்கள், மத்திய மாநில அரசின் வேறு ஏதாவது பென்ஷன் பெறுபவர்கள் இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை பெற தகுதியற்றவர்கள் என கூறப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இவற்றிலிருந்து விதிவிலக்கு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-2024 ஆண்டிற்கு ₹7000 கோடி நிதியை இதற்காக அரசு ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடையில் மட்டும்தான் சென்று இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனிலும் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தில் உள்ளவற்றில் அதிக கவனத்துடன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பின்பு உதவித்தொகை பெற முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடைசி தேதியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிந்து கொண்டு அதற்குள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்து விட வேண்டும். நிராகரிக்கப்படுபவர்கள் அந்த பகுதி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று மேல்முறையீடு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற பரபரப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.